அரசியல் தனக்கு வேண்டாம் என இருந்ததாகவும் பின்னர் நாம் தமிழர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதாகவும் மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கேண்டிட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதிக்காக பேசிய அவர், பாஜக ஆதரவு பெருகியிருப்பதைப் போல பிம்பத்தை ஏற்படுத்துவதாக கூறினார். ஒரு மெத்த படித்த ஒரு மருத்துவர் அரசியல் களத்துல எப்படி ஆர்வம் வந்தது? அரசியல் களமா இல்ல நாம் தமிழர் கட்சி உங்களை ஈர்த்ததுன்னு சொல்லலாமா? உண்மையில சொல்ல போனாக்கா அரசியல் எனக்கு சுத்தமா ஆர்வமே கிடையாது. ஏன் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க, எங்க அப்பாவெல்லாம் அரசியல் இருந்தவங்க தான். இந்த அரசியலுக்குள்ள வரவே கூடாதுன்னு கிராமத்திலேருந்து இங்க சென்னைக்கு வந்து செட்டில் ஆனவன் நான். அங்க இருந்தா அரசியலுக்குள்ள தள்ளப்படுவேன் அப்படிங்கிற காரணத்தினாலே வந்து தள்ளப்பட்டவன் நான். ஆனா 2009 பிறகு, இன அழிப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க, நாம் கொஞ்சமாக நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்குது, எங்கள் தமிழர்களுடைய நிலைமை என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு திரும்பி பார்க்குறோம். அப்போ அண்ணன் சீமான் பேசக்கூடிய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு, இல்லை நம்ம அரசியலுக்குள் வந்தே ஆகணும், அரசியல் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வந்தோம் நான். அதன் பிறகு அண்ணன் சீமானோட பேச்சை கேட்டு தான் வந்துட்டு அரசியல் மயப்படுத்தப்பட்டு உள்ளே வந்தவன். அதன் பிறகு சரி, நம்ம அதோட நின்றக்கூடாது, மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும்னு நம்ம இறங்கி வேலை பண்ணணும். ஓட்டு போடுறது மட்டும் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுறதோட நம்ம கடமை முடிஞ்சறதில்ல அப்படின்னு சொல்லி தான் 19 சரி 21 சரி வேட்பாளராக நின்ன, இப்பயும் நான் நிற்கிறேன் 24. ஸோ மக்களவை வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுங்கிறது ஒரு சாதாரண லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. அப்படி அறிவிக்கப்பட்டதும் நீங்கள் வந்து முதல்ல மறுத்தீங்களாமேயே? இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க வேட்பாளராக இருக்கிறதுக்கு போட்டி அவ்வளோ நிலவுது. நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேட்பாளர் வாய்ப்பு கொடுக்கறதுனால விலகி போனவங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. இருந்தும் நமக்கு வந்துட்டு என்னன்னாக்க, எனக்கு வேற ஒரு பணிகள் கொடுத்துருந்தாங்க கட்சி சார்பாக. பல தொகுதிகளை வந்துட்டு பார்த்து அதற்குண்டான பரப்புரைகளை மேற்கொள்றது மாதிரி பணிகள்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை நான் செய்யலாங்கிற ஆர்வத்தோடு இருந்திருந்தேன். என்னுடைய மருத்துவமனையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற வேலைகளும் செஞ்சு கொண்டிருந்தேன். சரி, என்னால் முழு ஈடுபாட்டோடு இங்கே செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் முதல்ல வந்துட்டு அண்ணன்ட்ட, இல்லை நான் இந்த முறை நான் நிற்கலை, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு அந்த கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அண்ணன் தான் வந்துட்டு, இல்லை நீ நில்லு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அந்த மருத்துவமனை வேலைகளை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இதை இறக்கிட்டோம். மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்க, கூட்டாட்சியை கொண்டு வரணும்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த ஒரு நிலைமை இப்போ மாறி பாஜகவும் ஒரு பெரிய கூட்டணியோட இங்கே களம் காண்றாங்க. தேர்தல் களம் எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாஜக இங்கே ஒருபோதும் அவர்களுடைய காலை ஊன்றவே முடியாது. பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, நாங்கள் பெருசாக வந்துட்டோம் அப்படிங்கிறது கூட. ஏன்னா அவங்க கையில் காசு இருக்குது, பல லட்சங்களில் செலவு பண்ணுறாங்க, பல கோடிகளில் செலவு பண்ணுறாங்கங்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? ஆளுக்கு 500 கொடுத்து கூட்டத்தை கூட்டி நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோங்கிறது போல் காமிக்க முடியும். வாக்காக மாறுமா, அதுதான் கேள்வி. பாஜக கூட்டத்தில் நின்று அண்ணன் சீமானோட பேச்சுக்களை தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மைக்கில். அதெல்லாம் காணொலியாக வெளியாகுது. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்துட்டு எப்படி நாம் தமிழ் கட்சி எங்கே வளர்ந்து நிற்குதுங்கிறது. என்ன ஒரே ஒரு விஷயம், பொருளாதார வலிமை இல்லாததுனால் நாங்கள் பெருசாக பிம்பம் கட்டமைக்கிறது, ஊடகங்களில் போயிட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோங்கிறத காமிக்கிறது அப்படியெல்லாம் வந்துட்டு நாங்கள் செய்கிறது இல்லை. அவங்க அதை செய்கிறாங்க. அதன் மூலமாக நீங்கள் பாஜக இங்கே ஒரு அணியாக இருக்குதோன்னு நீங்கள் நம்புறீங்க. நீங்கள் தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரியும் பாஜகவை எவ்வளவு தூரம். இங்கே 3 இருக்காங்க, ஒன்று மத்திய அமைச்சர் ஐயா எல்முருகன், அதே போல் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்கள், ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் ஐயா அம்மா தமிழிசை இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேர மண்ணு கவ வச்சு தமிழ்நாடு பாஜகவை எந்த நிலைமையில் வச்சுருக்குங்கிறத காமிப்பாங்க நிச்சயம்.